Sydney School of Journalism has successfully completed 3 batches. Admissions for the 4th batch is in progress. Classes to start from December. For more details, please WhatsApp 733-882-4242 or email us at psj234@yahoo.com. ராஜஸ்தான் காங்கிரஸில் நிலவிய உட்கட்சி பூசலை சரி செய்யும் வகையில் நேற்று முன்தினம் அமைச்சரவை கலைக்கப்பட்டு புதிய அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்கள் இன்று ஒதுக்கப்பட்டன. அதன்படி முதல்வர் அசோக் கெலோட்டிடம் உள்துறை, நிதித்துறை, நீதி, தகவல் தொழில்நுட்பம் என 10 துறைகள் உள்ளன. அவரையும் சேர்த்து 20 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 10 இணை அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் கவனிக்கத்தக்க வகையில் கல்வி, கலாச்சாரம், கலை, இலக்கியம் போன்ற துறைகளை வைத்திருக்கும் டாக்டர் பிடி கல்லாவிடம் சமஸ்கிருதத்திற்கு என்று தனியாக துறை கொடுக்கப்பட்டுள்ளது. 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய பின் மறுநாளே பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றன. அப்பொழுது விங் கமாண்டராக இருந்த அபிநந்தன் வர்த்தமான் பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார். துரதிருஷ்டவசமாக அவரது விமானம் பாகிஸ்தானில் விழவே அவரை பாகிஸ்தான் பிணையாக பிடித்தது. பின்னர் வழிக்கு வந்து இந்தியாவிடம் அவரை ஒப்படைத்தது. இது நடந்து 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இன்று அவரது வீரத்தை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு வீர் சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விங் கமாண்டராக இருந்த அபிநந்தனுக்கு சில நாட்களுக்கு முன் குரூப் கேப்டனாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது பற்றி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத், இன்று வேண்டுமென்றால் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அரசை பணிய வைத்திருக்கலாம், ஆனால் தனது உயிரையே விலையாக கொடுத்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளை கொசு போல் நசுக்கி வைத்திருந்த நாட்டின் ஒரே ஒரு பெண் பிரதமரை மறக்க வேண்டாம் என்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை நினைவு கூர்ந்துள்ளார். கங்கனாவின் இந்த பதிவு வைரலாகவே போராடி வரும் விவசாயிகளை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று அழைப்பதா என்று குற்றம் சாட்டி டெல்லி சிக் குருத்வாரா மேனேஜ்மெண்ட் கமிட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. திரிபுராவில் கட்சியை வளர்க்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தீவிரம் காட்டி வரும் நிலையில் பாஜகவினருக்கும் திரிணாமுல் தொண்டர்களுக்கும் இடையே பல இடங்களில் மோதல் தொடர்கிறது. நேற்றும் கூட காவல் நிலையத்திலேயே பாஜகவினர் தங்களை சூழ்ந்து கொண்டு தாக்கியதாக திரிணாமுல் எம்பி சுஷ்மிதா தேவ் குற்றம் சாட்டி வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். இவ்விவகாரத்தை திரிணாமுல் தீவிரமாக எடுத்திருக்கையில் இன்று டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டு அமைச்சகத்திற்கு வெளியே அக்கட்சி எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் மாநில பிரிவினைக்கு பின் தலைநகராக அமராவதியை கட்டமைக்க அப்போதைய தெலுங்கு தேசம் அரசு முடிவு செய்து அதற்கான பணிகளை தொடங்கிய நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு அமைந்தவுடன் 3 தலைநகர்களை அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு தெலுங்கு தேசம், பாஜக போன்றவை எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பான வழக்கும் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதில் திடீர் திருப்பமாக 3 தலைநகர்களை அமைக்கும் மசோதாவை திரும்ப பெறுவதாக ஆந்திர அரசு உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தது. இதன் மூலம் ஆந்திராவின் தலைநகராக அமராவதி தொடர்வது உறுதியாகியுள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியில் முறையே 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாயை மத்திய அரசு குறைத்த பின் பல்வேறு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களும் வரியை குறைத்தன. பின் பிஜு ஜனதா தளம் ஆளக்கூடிய ஒடிசாவிலும் காங்கிரஸ் ஆளக்கூடிய பஞ்சாபிலும் விலை குறைக்கப்பட்டது. அடுத்தபடியாக தற்பொழுது சட்டீஸ்கரில் ஆளும் காங்கிரஸ் அரசும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை முறையே 1% மற்றும் 2% என குறைத்துள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் பெட்ரோல் 10 ரூபாயும் டீசல் 5 ரூபாயும் விலை குறைந்துள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பட்டியாலா தொகுதியிலேயே போட்டியிட இருப்பதாக பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரீந்தர் சிங் அறிவித்துள்ளார். 400 வருடங்களாகவே பட்டியாலா தங்கள் குடும்பத்துடன் இருப்பதாக கூறிய அவர், நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு பயந்தெல்லாம் வேறு தொகுதிக்கு மாற முடியாது என்றார். மேலும், என் திறமை மீது நம்பிக்கை இல்லை என்றால் சித்து தாராளமாக வந்து பட்டியாலாவில் போட்டியிடலாம் என்று அழைப்பும் விடுத்தார்.
மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் உள்ள ஆனந்த் விகார் பகுதியில் நடந்து வரும் சாலை பணிகள் 2 ஆண்டுகள் ஆன பிறகும் முடிவு பெறாமல் இருப்பதை கண்டித்து சாலையில் திரண்ட அப்பகுதி மக்கள் நூதனமான முறையில் சிரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாபில் விரைவில் தேர்தல் நடக்க இருக்கையில் கட்சி பணிகளுக்காக அங்கு சென்றுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலில் வெற்றி பெற்று தங்கள் ஆட்சி மட்டும் அமைந்தால் பஞ்சாபில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். ஒரு குடும்பத்தில் 3 பெண்கள் இருந்தால் 3 பேருக்குமே இத்திட்டம் பொருந்தும் என அதிரடியாக கூறிய அவர், இதுவே உலகின் மிகப்பெரிய பெண்கள் வளர்ச்சி திட்டம் என தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்து 1 வாரம் கூட முடியவில்லை. அதற்குள் தேவைப்பட்டால் மீண்டும் வேளாண் சட்டம் கொண்டுவரப்படும் என்று அதிரடி கருத்துக்களை கூறும் பாஜக எம்பி சாக்ஷி மகராஜ் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் வேளாண் சட்டங்களை விட நாடே முக்கியம் என்று பிரதமர் தனது பெரிய மனசை காண்பித்ததாக கூறிய அவர், இதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். இன்று பஞ்சாபின் பதான்கோட்டில் ராணுவ முகாமிற்கு அருகே கிரினேட் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவ்வழியாக திருமண ஊர்வலம் ஒன்று சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் வெடிகுண்டை வீசி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாக பதான்கோட் எஸ்எஸ்பி தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது போலவே குடியுரிமை திருத்த சட்டத்தையும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். மேலும் சிஏஏ சட்டம் மட்டும் திரும்ப பெறப்படவில்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் தெரு தெருவாக போராட்டம் வெடிக்கும் என்றும் மீண்டும் ஒருமுறை ஷாஹின்பாக் நடக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இதற்கிடையே ஓவைசியின் இந்த பேச்சை விமர்சித்துள்ள விவசாய சங்கத் தலைவர்களில் ஒருவரான ராகேஷ் திகைத், பாஜக மற்றும் ஓவைசி மாமா மருமகன் போன்றவர்கள் என்று குற்றம் சாட்டினார். மேலும் சிஏஏவை ரத்து செய்ய வேண்டுமென்றால் அரசுடன் ஓவைசி நேரடியாக பேச வேண்டும், தொலைக்காட்சிகளில் பேசக்கூடாது என்றும் கூறினார்.